இயேசு ஆண்டவர் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவருடைய நாமத்திலே இந்த நாளின் வாழ்த்துக்களை வைத்தார்கள். இன்றைய நாளிலே நாம் திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்தில் நுழைகின்றோம். இன்றைய நாளானது அகமகிழ்வின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. அகமகிழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளமானது அக்களிக்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் எம் நடுவில் இருக்கின்றார் என்பதற்கான அந்த காரணம்தான் எங்களை அகமகிழ்வுக்கு உள்ளாக்குகின்றது. ஏனென்றால் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார், அவர் வரப்போகின்றார், அவர் எங்களுடைய குடிகொள்ளப் போகின்றார். எனவேதான் நாங்கள் அகமகிழ்ந்து அக்களிக்க வேண்டும். இன்றைய முதலாம் வாசகமானது செப்பனியாகிய வாக்கிய நூலிலிருந்து வருகின்றது. அதிலே எம்மை மகிழ்ச்சியால் அக்களித்து ஆர்ப்பரிக்கும்படி கூறப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய தண்டனை தீர்ப்பானது தள்ளிவிடப்பட்டுள்ளது, ஆண்டவர் எங்களுக்கு மீட்பை அருளுகின்றார். ஆகவே அந்த மீட்பின் பொருட்டு நாம் அகமகிழ்ந்து அக்களிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரும் எங்களுடைய மீட்பை குறித்து அக்களிக்கின்றார், எங்களுடைய விடுதலை குறித்து அவர் மகிழ்கின்றார், அவர் ஆர்ப்பாடுகின்றார். எனவேதான் ஆண்டவர் எம் நடுவில் இருப்பதற்காக நாங்கள் அகமகிழ்ந்து அக்களிக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ரோஸ் நிறத்திலே மெழுதிரி ஏற்றி வைக்கப்படுகின்றது. அது அகமகிழ்வை குறித்து நிற்கின்றது, ஆண்டவர் அண்மை இருக்கின்றார் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இன்றைய பதிலுரை பாடலானது இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இதிலே மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் தண்ணீரை அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர்கள் என்று கூறப்படுகின்றது. அந்த ஊற்று எது? ஆண்டவர்தான் மீட்பின் ஊற்று. அங்கிருந்து நாம் அகமகிழ்வோடு அந்த மீட்பை பெற்று கொள்ளப் போகின்றோம். அந்த மீட்பானது வெறுமனே மகிழ்ச்சியை தரும் மீட்பு அல்ல, மாறாக அகமகிழ்வை தருகின்ற மீட்பாக இருக்கின்றது. அகமகிழ்வானது எங்கள் உடல் முழுவதையும் ஆண்டவர் பார்த்திருக்கின்றது, எங்கள் உடல் முழுவதையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றது, எங்களை எப்போதும் மகிழ்ச்சியோடு வைக்கின்றது. ஆகவே அதற்குத்தான் அகமகிழ்வு பிரதானமாக அமைகின்றது. சாதாரணமாக மகிழ்ச்சி என்று சொன்னால் அது சில வேளைகளில் மறைந்து போய்விடும். என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அகமகிழ்வானது மீட்பின் ஊற்றாகிய ஆண்டவரில் இருந்து கிடைக்கின்ற அந்த அகமகிழ்வானது, அந்த ஊற்றிலிருந்து நாம் பருகின்ற போது கிடைக்கின்ற அந்த அகமகிழ்வானது எப்போதும் நிலைத்திருப்பது. பிரியமானவர்களே, இந்த சிந்தனையோடு நாம் இன்றைய இரண்டாம் வாசகத்தை பார்த்தோமானால், இந்த இரண்டாம் வாசகமானது பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. இங்கே கூறப்படுகின்ற வார்த்தையை நாம் பார்த்தால், முக்கியமாக எதை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாறாக நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள். நாம் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய எதிர்கால நோக்குகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் குறித்து கவலை கொள்பவர்களாக இருக்கின்றோம். இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகின்றது, எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த கவலைதான் பிரியமானவர்களே எங்களுடைய அகமகிழ்வுக்கான எதிரி, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அகமகிழ்ச்சியை, நிறைந்த மகிழ்ச்சியை இது எடுத்து விடுகின்றது. எனவேதான் நாம் கவலை கொள்ளுகின்றோம். இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு பதட்டங்கள் உருவாகின்றன. நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து எங்களுக்கு தளம்பல் நிலை காணப்படுகின்றது, நம்பிக்கை இல்லாது போகின்றது. எதிர்காலத்திலே கடவுள் நல்லது செய்வார், எங்களை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த எண்ணமானது சிதறடிக்கப்படுகின்ற இந்த கவலைகளாலே. எனவேதான் திருப்பலியை நாம் இதற்காக விசேடமாக மன்றாடுகின்றோம். யாதொரு கலக்கமின்றி நாங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த கலக்கமானது பல தேவைகளை குறித்து எங்களை கலங்க வைத்து அகமகிழ்வை இல்லாதொழிக்கின்றது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பால் எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். அப்போதுதான்
அறிவெல்லாம் கடந்த கிறிஸ்துவின் அமைதி எங்களுடைய இதயங்களில் குடிகொள்ளும். அன்பர்களே, எனவே எங்களுடைய வாழ்வில் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பல காரியங்களை குறித்து கலங்கவே வேண்டாம், எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்திலே அனைத்தையும் போட்டுவிட்டு அவருடைய திட்டம் நிறைவேறும் மட்டும் நாம் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, எந்த காலத்திலே நாம் எதுவித கலக்கமின்றி மன அமைதியோடு அகமகிழ்வோடு ஆண்டவருடைய வருகையை காத்து கொண்டிருக்க மட்டும் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி மிக அழகாக கூறுகின்றது யோவான். திருமுழுக்கு யோவான் அவர் மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மக்கள் அவரிடம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே படை வீரர்களும் வருகின்றார்கள், வரி தண்டுவரும் வருகின்றார்கள். இவர் கூறுகின்றார், மேசியா வரப்போகின்றார், உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், தயாராகுங்கள் என்று. எனவே மக்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகின்றார், பகிர்ந்து வாழுங்கள். எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழுகின்ற பொழுது உள்ளத்திலே அமைதி பிறக்கின்றது. அந்த அகமகிழ்வானது எங்களிடமிருந்து மற்றவர்களை நோக்கி பாய்கின்றது. அது உண்மையிலேயே நிறைந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக வரி தண்டுவோர் வந்து யோவானிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர், உங்களிடம் குறிக்கப்பட்ட தொகைக்கு மேலே மக்களிடம் வரி வசூலிக்காதீர்கள் என்று கூறுகின்றார். இந்த காலகட்டத்திலே எம்முடைய சமூகத்திலே இந்த கொரோனா நிலையை பயன்படுத்தி பொருட்களுக்கு அதிக விலை நாளுக்கு நாள் வைத்து சம்பாதிக்கும் மக்களை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் எங்கு போக போகின்றது? இதெல்லாம் யார் பிரயோசனப்படுத்த போகின்றார்கள்? இவற்றையெல்லாம் அனுபவிக்கப் போவது யார்? யாருக்கு பிரயோசனமாகும்? பிரியமானவர்களே, எனவேதான் குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் நாம் எதையும் வைத்து கொள்ளக்கூடாது, வைத்து எடுத்து கொள்ளக்கூடாது என்று யோவான் தெளிவாக கூறுகின்றார். ஏனென்றால் இது ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தங்களில் ஒன்று. திருவருகை காலத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடப்போகின்றோம் என்று சொன்னார். கத்தோலிக்க வியாபாரிகளாகிய நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் இதிலிருந்து பார்த்து கொள்ளுவோம். மூன்றாவதாக படை வீரர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மெசியாவை வரவேற்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் கூறுகின்றார், யாரையும் மிரட்டி பயமுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்களுக்கு கிடைக்கும் ஊதியமே போதும் என்றிருங்கள். இந்த நிலையை எம்முடைய சமூகத்திலே வாழுகின்ற பல்வேறு நிலைகளில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கவும் வேண்டும். எங்களுக்கு இன்று சம்பளம் கிடைக்கின்றது, பணம் கிடைக்கின்றது, இதற்கு மேலும் நாம் வசூலிக்க வேண்டுமா? லஞ்சம் லஞ்சம் என்று ஏழை மக்களை பிழிந்து எடுத்து அவர்களுக்குரிய காரியங்களை நடத்தி வைப்பதற்கு நாம் தடை கற்களாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் கத்தோலிக்க உத்தியோகத்தர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட, எங்களுக்கு விதிக்கப்பட்ட தொகைக்கு மேலே நாங்கள் பயமுறுத்தி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். எனக்கு இவ்வளவு தராவிட்டால் உனக்கு இந்த வேலை நடக்காது, உனது வீட்டிற்கு ரோட்டு வராது, உனது வீடு கட்டுப்படாது, இத்தகைய உதவிகள் கிடைக்காது, மானியம் கிடைக்காது என்றவாறாக அவர்களிடமிருந்து பிழிந்து எடுக்கின்ற நிலை இந்த சமூகத்தில் இன்னும் வீரடி போய்கின்றது. அவர்களை நாங்கள் பயமுறுத்துகின்றோம். இது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானது. இதற்கான கூலி கேட்கப்பட்டே ஆகும். பிரியமான சகோதர சகோதரிகளை, பொய்ச்சாட்சியங்கள் சொல்லி உண்மையான வழக்குகளை எல்லாம் நாங்கள் திசை திருப்புகின்ற பொழுது, ஏழைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தமது அரியணையிலிருந்து எழுகின்றார். அதற்கான நீதியை அவர் வழங்காமல் போக மாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே பொறுப்பு நிலையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற ஆணவத்திலே
பிழைகளை செய்து கொண்டு ஒரு பிழையை செய்து அதை மறப்பதற்கு இன்னொரு பிழையை செய்து அடுக்கடுக்காக குவித்து கொண்டு போகின்ற பொழுது வீட்டிலே செல்வம் பெருகலாம். ஆனால் அதற்கான நியாய தீர்ப்பானது அடுக்கப்பட்டு கொண்டே போகின்றது. இந்த தலைமுறை இல்லாவிட்டாலும் அடுத்த தலைமுறை அவருடைய சந்ததியிடம் முழு கணக்கும் கேட்கப்படும். இதுதான் யுவானுடைய பாணி, பிரியமானவர்களே. எனவே சமகாலத்தில் சமூகத்தில் நாங்கள் இவ்வாறு தான் மெசியாவை, இயேசுவை, அவருடைய பிறப்பை கொண்டாட வரவேற்க ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் இதை ஒதுக்கிவிட முடியாது. சிலர் அப்படியே தூக்கி அங்காலை போட்டுவிட்டு வெளி ஆடம்பர கொண்டாட்டங்களிலே பிள்ளைகளுக்கு உடுப்புகள் வாங்கி கொடுப்பதிலும், ஏழைகளை பற்றி கவலை கொள்ளாதிருப்பதும், வீடுகளை புதுப்பிப்பதும் இவ்வாறாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அது போலி கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமாகவே அமையும். ஆண்டவர் கொண்டு வந்த அந்த மீட்பானது, அகமகிழ்வானது உண்மையிலேயே எல்லோரும் சுவைக்க வேண்டும். நான், எனது குடும்பம் மட்டுமல்ல, ஏனையோரும், ஏனைய குடும்பங்களும் சுவைக்க வேண்டும், ஏழைகளும் சுவைக்க வேண்டும். அதற்கு நான் முட்டுக்கட்டையாக இருந்து அவர்களிடமிருந்து பிழிந்து எடுத்த பணத்தை நான் கொண்டாட்டத்தில் செலவழிப்பேன் என்று சொன்னால் எனது வாயையும் எனது வயிறையும் பார்த்து கொண்டு திருப்திப்படுவேன் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வையில் அருவறுப்பானது. யோவான் இதை வன்மையாக, பகிரங்கமாக கண்டித்தார், எதிர்த்தார். எனவே பிரியமானவர்களே, அகமகிழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது, இவற்றையெல்லாம் நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் அது ஊற்றெடுக்கும். ஏனென்றால் அந்த ஊற்றானது எம்மில் ஊற்றெடுக்க இயேசு எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அங்கே இயேசுவுக்கு இடமில்லை என்று சொன்னால் மீட்பு ஊற்றெடுக்காது, நாம் அதிலிருந்து பருக முடியாது, நிலைவாழ்வை பெற முடியாது. எல்லாம் வெளி கொண்டாட்ட ஆடம்பரங்கள் போலியாகவே அமைந்துவிடும். எனவே இந்த அகமகிழ்வை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களால் ஆன ஆயத்தங்களை, பாதைகளை எல்லாம் உருவாக்க வேண்டும். அல்லாவிட்டால் நாம் அந்த பாலன் குடிலுக்கு முன்னாலே போய் நிற்பதற்கு எங்களுக்கு எதுவித அருகதையும் இல்லை. அங்கே சென்று காணிக்கை போட்டுவிட்டு வருவதற்கு, குடும்பமாக சென்று அந்த பாலனை தரிசிப்பதற்கு, பலன்குடிலை பார்ப்பதற்கு, பிறந்த இயேசுவை பார்ப்பதற்கு எங்களுடைய மனச்சாட்சி குத்த வேண்டும். எனவே திருமுழுக்கு யோவானின் அருள்களை ஏற்றுக்கொண்டு முதலாம் வாசகத்தில் கூறப்பட்டது போல நாங்கள் மகிழ்ச்சியால் துள்ளி பாட வேண்டும், ஆட வேண்டும் என சொன்னால் அது நாங்கள் நல்லவற்றை செய்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு அநீதி விளைவிக்காது வாழுகின்ற பொழுது அது உண்மையிலேயே ஊற்றெடுக்கும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து. அதை குறித்து ஆண்டவரும் அகமகிழ்ந்து ஆடிப்பாடுவார், இருந்தால் எனது பிள்ளை மீட்கப்பட்டுள்ளானே என்று. இத்தகைய சிந்தனையோடு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரை அணுகிச் செல்வோமாக, எம்மை புதுப்பித்துக் கொள்வோமாக. ஆமென்.